மீது ஒன்று வைக்கப்பட்ட நான்கு தடித்த ஊடுகாட்டின் சமாந்தர தகடுகள் இப்படி தந்திருக்கு. ஊடுகாட்டு ஊடகங்கள் நாலு இப்படி தந்திருக்கு. இது ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஊடகம். தகடுகள் செய்யப்பட்ட திரவியங்கள் முறிவு சுட்டிகள் முறை N1 N2 N3 N4 N1 N2 N3 தகடு ஒன்றினதும் ரெண்டினதும் இடைமுகத்தில் ஒரு நிற ஒளிக்கதிர் காட்டப்பட்டுள்ளவாறு படுகோணம் தீட்டாவில் படுது. இதுல வந்து படுது, ஆனா இது எங்கிருந்து வருதுன்றதை காட்டியில்லை. இதுல இப்படி கிரிக்கலதேன் அது அம்புக்குறி இல்லையா, எங்கேயோ இருந்து வருது தெரியாது. வந்தது எப்படி போதாம், தகடு மூன்றுக்கு மூன்றினது நாலினதும் இடைமுகத்தின் வழியே கதிர் செல்லணும். சோ மூன்று நாலு வழியே போவான். அப்ப இது எங்கே எங்கேயோ முறிஞ்சு ஏதோ ஒரு மாதிரி அது எப்படி போகுதுன்னு தெரியாது. இது இப்படி வந்து இப்படி வந்து எப்படி வந்தது தெரியாது, ஆனா எப்படி போகணும், இந்த முகத்தின் வழியே போகணும். மூன்று நாலு இடைமுகத்தின் வழியே கதிர் செல்ல வேண்டும் எனில் தீட்டாக இருக்க வேண்டிய பெருமாள். இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த சினல்சின் விதி படிக்கைக்குள்ள சமாந்தரமான இடைமுகங்கள் இருந்தா எல்லாமே பிறப்புகளும் சமாந்தரமா இருந்தா நீங்க எந்த ரெண்டு ஊடகத்துக்கும் என்னதை போடலாம், சினல்சின் விதியை போடலாம். அப்ப நாங்க இப்ப எந்த ரெண்டு விதி உங்க ஊடகத்துக்கு போடுவோம், இதுக்கும் இதுக்கும் சினல்சின் விதியை போடுவோம். இப்ப இதுக்கும் இதுக்கும் சினல்சி விதியை போட என்ன வரும், இங்க N1 சைன் தீட்டா சமன் இங்க N4 சைன் 90. சைன் 90 என்றால் ஒன்று, அது கொடுத்தவில்லையே. அப்ப சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு N4 இன்டு N1. அப்ப தீட்டா என்ன, சைன் இன்வர்ஸ் N4 பை N1. ஓகே, இப்ப இது தெரிஞ்சிருக்கணும் எங்களுக்கு எந்த ஒரு இடைமுகத்தில் எப்ப இது கன்செப்ட் உண்மை, இந்த மேற்பரப்புகள் சமாந்தரமா இருக்கும். இதுகள் சமாந்தர மேற்பரப்புகளா இருந்தா எந்த ரெண்டு ஊடகத்துக்கு இடையிலையும் சினல்சின் விதி அப்ளை பண்ணலாம். அப்ப இங்கேயும் இங்கேயும் இதுல இந்த ஊடகத்தின் வழியே போகுது என்ன, முறிவான 90. அப்ப சைன் 90 எத்தனாவது விடை, முதலாவது விடை.